வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரைட். இன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கு நான் ஆவடியில் வீராபுரம், வீராபுரத்தில் மரியா நகர் சொல்லிருக்கு, மரியா நகர், அந்த இடத்துல மர வளர்ச்சி குன்றியோர், மனநலம் பாதிக்கப்பட்டோர், இந்த ரோட் சைடில் விட்டுட்டு போயிடுவாங்க, குப்பை தொட்டில் குழந்தைய போட்டு போயிடுவாங்க, அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் பார்த்த முடியாது சொல்லிட்டு சில பேர் அதை விட்டு போயிடுவாங்க இல்லையா. கன்னியாகுமரி எங்கெங்கெல்லாம் ஆளுங்களை கூட்டின்னு வந்து ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துகிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க ஒரு 150 பசங்க இருக்காங்க, ஒரு 50-100 பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நான் வடிவேல் சேகர், சிம்பு மதன்லாம் அங்கே போயிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணி அவங்கள மகிழ்விக்க போகிறோம். ராஜான்ற பிரதர் அவர் வந்து இப்போ கோயத்தில் இருக்கார். அவர் மனைவி ஐரின், அவருடைய திருமணம் இன்றைக்கி திருமண நாள் இன்றைக்கி. ஹாப்பி சார், ஹாப்பி வெட்டிங் டே ராஜா அண்ட் ஐரின். ஹாப்பி வெட்டிங், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் அங்கேருந்து இங்கே வர முடியாதால் நம்ம வடிவேல் சேகருக்கு ஒரு 10,000 அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சி பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க, ஒரு கலை நிகழ்ச்சி நீங்கள் பண்ணி கொடுங்க என்னங்க சார் சொல்லிட்டு அவருடைய சார்பில் நாங்கள்லாம் போயிட்டு பசங்களுக்கு ஈவினிங் வந்து இட்லியோ தோசையோ கொடுத்துட்டு சிக்கன் கிரேவி எல்லாருக்கும், எல்லா பசங்களும் எல்லா பிரிவங்களுக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணி இன்றைக்கி அவங்கள சந்தோஷப்படுத்த போகிறோம். ஸோ அங்கே போனால் தான் தெரியும் மக்கள் எப்படியா இருக்கா. நம்மளாம் கடவுள் நம்ம நல்லா வச்சுருக்காரு, அவங்களும் எப்படி இருக்காங்கன்னு அங்கே போய் காமிக்கிறோம், உங்களை வீடியோவில் காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு. அது ஏற்கனவே சொன்னேன், நம்மளுக்கு வந்து கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், நல்லா வேணும், சொத்து அந்த அங்கே இருக்கிற ஆளுங்களை காமிக்கிறேன், அப்புறம் நீங்கள் அதெல்லாம் என்ன நினச்சிப்பீங்கன்னு தெரியாது. சரி வாங்க போகலாம். நம்மளாம் ஆண்டவன் நல்ல இடத்துல நம்மளை வச்சுருக்காரு. இங்கே போனால் மனசு அப்படியே பாரமாக இருக்குது, இன்னும் ஜெயிலில் போட்டுருக்க மாதிரி போட்டிருக்காங்க எல்லாரையும். சில பேர் அக்ரெசிவாக இருக்காங்க, சில பேர் சாஃப்டாக இருக்காங்க. நான் போனேன் ஒரு 20 வயசு இருக்கும், 25 வயசு இருக்கும். வணக்கம் வணக்கம், பாவம் ஆயிடுச்சு, நான் சொல்கிறது கூட அவர் புரியல, நான் தண்ணியில் மறந்துருக்கார, நிறைய பேர் இருக்காங்க. சரி வாங்க கீழே போகலாம். சூரிய எழுந்திரிச்சிட்ருக்கான், நியூஸ் கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். மேலே வரைக்கும் நியூஸ் கேட்குது பாருங்கள். நம்ம முன்னாடி ரோசிப்போம், இப்போ சொல்லுவோம் வண்டா வண்டான்னு சொல்லுவோம், பார்த்துன்னு இருங்க. சூரிய என்ன பண்ணுறான், சூரிய என்ன பண்ண தெரியலையே. சொன்ன வண்டா வண்டான்னா வந்துட்டான் வந்துட்டான். ஆ, தலை துண்டு போடுறதுல நான் வந்துட்டேன் இல்லையா, அதான் அவனுக்கு கோவம் வருது. அவங்ககிட்ட திட்டுவானா தான் எனக்கு சந்தோஷம், அவனுக்கும் ஒரு சந்தோஷம். அம்மா அம்மா என்னாருயிரே, அம்மா தலையில் துண்டு போட்டான் நினைக்கிறேன். சூரிய இப்போ தான் பார்த்தேன், ஆளை காணோம், எங்கே போயிட்டான் இப்போ தான் நான் பார்த்தேன். கொஞ்சம் படிக்கட்டில் அதுவும் கடை கிடைக்கிங்கன்னா ஓட்டானா. சூரிய பேரில் பூனை உட்காந்துருக்கு. அந்த பூனையை ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இந்த பூனை லைட் போடாமல் உட்காந்துட்டேன் பாருங்க. லைட் போடவா பூனை, கெண்டு பூனையா இல்லாட்டி குட்டி பூனையா, இது கையை பாருங்கள் பூனை மாதிரி வச்சுட்டுருக்கான். இங்கே பாருங்க, கிட்ட போய்ட்டு பூரிடுவான். சரி பார்க்கலாம் அந்த பூனையை பார்க்கலாம். ஏ பூனை முள்ளமாக எடுக்கலாம், பயந்துரு போகுது பூனை. எங்கடா அது பூனை குனிஞ்சுட்டுருக்கு, கெண்டு பூனையா இது, கம்மி 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 கம்மி, கெண்டு பூனையா கம்மி, எப்படி கெண்டு பூனை வரும். சரி ஓகே சூர்யா, நான் டெய்லி ஏமா டெய்லி ஏமாறேன் நான், பூனை தான் உட்காந்துச்சு. குட் மார்னிங் குண்டம்மன், ஆயோடி விட்டு காஃபி குடிச்சுக்க வாங்க. என்ன டேட் தெரியுமா இன்னைக்கு? கடை போயிட்டு வா. எனக்கு கடை போயிட்டு வர தெரியும், டேட் நேற்று தப்பாக சொல்லிட்டேன். இன்னைக்கு டேட் வந்து 42-54-34 இல்லையே, இன்னைக்கு 24 இன்னைக்கு 23 இல்லை, இன்னைக்கு இங்கே பாரு டேட் இந்த 22 இருக்கு, அப்புறம் இன்னைக்கு 20. சரி அப்புறம் பார்த்து சொல்றியா, ரைட் ஓகே. பர்த்டே சொல்லிடலாம், சில கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சில பேருக்கு, சில பேர் நிறைய பேர் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் சொல்லிடலாம். இன்றைக்கு தினேஷ் மானியம்பாடி, தினே
வாணியம் பாடி வாணியம் பாடி அவர் பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வெரி குட் தினேஷ் அவர் யாருன்னா எங்க அம்மாவுடைய போட்டோ வந்து எடிட் பண்ணி அழகாக அமிச்சு சூரிய காமிச்சா போல ஞாபகம் இருக்கா உங்களோட காமிச்சேன்னு ஹாப்பி பர்த்டே சொல்லு ரைட் ஓகே ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க என்னுயிர் கணவனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவர் பேர் ரகுபதி ரகுபதி ரகு ரகுபதி ஹாப்பி பர்த்டே ரைட் ஓகே அப்புறம் வந்து இன்னொருத்தர் யாருன்னா ராஜேஷ் ராஜேஷ் ஹாப்பி பர்த்டே ராஜு ஹாப்பி பர்த்டே அப்புறம் கதீர் அப்பான்றவர் வந்து ஆசிட் குடிச்சிட்டாராம் இப்போ ரொம்ப ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காராம் அவருக்கு குணமாகணும்னு சொல்லிட்டு நம்மளாம் ப்ரே பண்ண சொல்லிக்கிறாங்க சரியாகிட்டு சொல்லு விஷம் குடிச்சிட்டாராம் தப்பு இல்லை அது சொல் தப்பு ஆ குடிக்கணும் சொல்லு நல்லாயிட்டு சொல்லு நல்லாயிட்டு சொல்லு நல்லாயிட்டு சொல்லு ஓகே 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 ஓகேவா போயிட்டு வந்து சூரி குளிப்பாட்டிட்டு அவனை ட்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ப்ரோக்ராம் நான் போனோம் இங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நம்ம அண்ணா நகரில் அது முடிச்சுட்டு நான் ஆவடிக்காரன் ஒரு ப்ரோக்ராம் போவோம் அங்கே ஒரு மேடை கட்சி மேடை டான்ஸு அப்படியே அங்கே போயிட்டு பசங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி பண்ண போகிறோம் சூரிய என்ன சொல்லு சூரிய அண்ணா ஆ பண்ணான் அந்த தலைகண்ணி கொஞ்சம் எடு அந்த தலைகண்ணி கொஞ்சம் எடு தலைகண்ணி கொஞ்சம் எடா தலைகண்ணி கொஞ்சம் எடாக்கண்ணா என் பட்டு இல்லை என் குட்டி இல்லை போட்டு வடிச்சு வீடு போதும் அவங்களும் போட்டு ஓடி அவங்களும் போட்டு ஓடி என்ன ஓடிக்கிறேன் போ அவன் தாடி ஓடி சரி ஓகே ஓகே அது அது தலைகண்ணி கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது சொல்லு சந்தன பொட்டு கொம்பு கொம்பு எடுத்து வைக்கணும் வைக்கணும் மாமா மாமா சூரி கண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சதுன்னா என் கூட டான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பான் இல்ல சூரி ரஜினி மாதிரி பண்றது ஒருத்தர் பிரதர் சொல்லியிருந்தாரு சூரி வந்து ரஜினி மாதிரி பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாரே அது மாதிரி ரஜினி பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குனாரு சூரி எல்லாரும் மாதிரி பண்ணுவான் நானும் சூரியை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் என்ன பாட்டு போடுவார் அவரு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா பேசுறேன் நடி கத்துதா சரி சரி ஓகே சரி கடைக்கு போயிட்டு பால் வந்துட்டு சூரிய குளிப்பாட்டிட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து ப்ரோக்ராம் போயிட்டு அங்க கண்டிப்பா வீடியோ போறேன் ஓகேவா வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் சரிதான் போடாதளவு வெறும் கூச்சல் நாகேஷ் மாதிரி இப்படி பண்ணுவார் நாகேஷ் ஓகே பை பை சொல்லு பை சொல்லு பை பை கடை போட்டு வந்துடுறா குளிக்க போறேன் சொல்லு பாத்ரூம் நானு பாத்ரூம் போய் சாப்பிட போறேன் நீ துண்ண நீ துண்ண ஒரு நாள் சரி பாத்ரூம்ல என்ன துண்ணுவாங்க பாத்ரூம் இட்லி சாப்பிடுவாங்களா பாத்ரூம் என்ன இருக்கு சாப்பாட்டு அப்புறம் புது சொல்லுவான் ரெண்டு பேரும் போனோம் ரெண்டு பேரும் பாத்ரூம் போனோம் சரி ஓகே 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 போயிட்டு வந்துட்டா கடைக்கு ஓகே சொல்லு ஓகே சொல்லு டெட்னன்ட் 713 ஆ ஆர்டர் ஆ ரெண்டாய் ஆர்டர் 713 ஆ வெள்ளி சனிக்கிழமை வெள்ளி ஏ நல்லபடி அங்க பாரு ஏய் சா நீ
வீட்டில் தக்காளி இல்லை, தக்காளி வாங்கிக்கலாம். தக்காளி ரொம்ப நல்லா இருக்கு. தக்காளி இன்னைக்கு கிலோ 50 ரூபா. வணக்கம் தலைவர். ஓகே, நல்லா இருக்கு. ஸோ கீரை வாங்கிக்கலாம், தக்காளி 1 கிலோ. ரைட், கீரை அந்த பூக்கரமாக இல்லை இன்றைக்கி, அல்லது அந்த மாதிரி கீரை வாங்கியிருக்கலாம். இங்கே கீரை இருக்கு. அம்மாடி சுரண்டு கட்டு கீரை, தக்காளி தக்காளி 1 கிலோ 50 ரூபா. ஓகே, ஒரு சின்ன குடமுளகா எடுத்துட்டுருக்கேன், ஒரு புதினா, ஒரு கொத்தமல்லி 1 கட்டு. காலியாக இருக்க போட்டலாம். தம்பி வணக்கம். தம்பி போட்டிருக்கேன். வீட்டில் ஒரு இட்லி கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு, அதை வச்சு ஒரு சில்லி இட்லி பண்ணலாம். அதுவும் குடமுளகா வாங்கியிருக்கேன். ஏ கவர்ல போடு, மறந்துட்டேன். கொத்தமல்லி எவ்வளோ நீ கட்டு? 10 ரூபாண்ணா. புதினா? புதினா 8 ரூபாண்ணா. ரைட், ஓகே. வேறு என்ன வாங்க ஞாபகம் வரல, போனால் தெரியும். தக்காளி ஹோட்டலில் இருக்கா? தக்காளி இது 50 ரூபா. இல்லாது போட்டுருக்க முனிமா? இல்லை முனிமா, நீ இல்லை பார், இப்போ தான் கடைக்கு போய்ட்டு லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு. அதான் பார்த்து நீ இல்லைன்ட்டு தான் இப்போ அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, விடு. லக்ஷ்மி பார்த்த கால முனிமா அங்கே எல்லாம் சொன்னார், அந்த கடைக்கு போயிட்டேன். இந்த ஒலி 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 நல்லா ஒலி. அம்மா அடி, நாலு நாள் எடுக்க முடியல, அதுவும் எடுத்து விட்டுச்சு. ரைட், தொட்டு கும்பிட்டுங்க. பொட்டை மக்கீரை சாப்பிட்டுருக்கேன். பொட்டே அம்மாடி, என் கருப்பு கொடுத்துட்டு வரேன். இந்த கருப்பா ஒலி ஒலி, உங்கள் அம்மா நல்லா வலிக்கிறாங்க. இந்த ஒலி அம்மாடி. ஓகே சாப்பிடுது. பொட்டே டோய், என்ன ஐயா? ஆ வாங்க, டீ ஓரம் வாங்க. டீ சாப்பிட்டீங்களா? இந்தாங்க அவரும் வாங்கி குடிச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் 1 செகண்ட் நிற்க முடியாதுங்க. காத்தோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான்.